ஹலோ வர்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? NTSE எக்ஸாமினேஷன். அதை பத்தி தாங்க பார்க்க போறோம். NTSE யோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன். இது எப்ப கண்டக்ட் பண்றாங்கன்னா December 12 அப்புறம் December 13 கண்டக்ட் பண்றாங்க. இந்த எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றது இதெல்லாம் பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்ததுக்காக பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் இது எப்ப கண்டக்ட் பண்றாங்கன்னா December 12 அப்புறம் December 13. இந்த எக்ஸாமினேஷனோட டைமிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 hours. இந்த எக்ஸாம் ரெண்டு பேப்பரா பிரியுது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேட், அப்புறம் வந்து செகண்ட் பாத்தீங்கன்னா சாட். மேட் பாத்தீங்கன்னா 2 hours அந்த பேப்பருக்கு, இது 2 hours, மொத்தமா பாத்தீங்கன்னா 4 hours. என்ன எதை பத்தி எல்லாம் கேப்பாங்கன்னா காமனான ஒரு ஜெனரல் நாலேஜ் பத்தி தான் கேப்பாங்க. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதுல எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அந்த மாதிரி கேட்பாங்க. இதுதான் மென்டல் அபிலிட்டிஸ். இது பாத்தீங்கன்னா 100 marks, மொத்தமா பாத்தீங்கன்னா 200 marks இந்த NTSE எக்ஸாமினேஷன்ல. அதுல இந்த மேட், அதான் அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் மட்டும் பாத்தீங்கன்னா 100 marks. அப்புறம் செகண்ட் பேப்பர் பாத்தீங்கன்னா சாட். சாட் பேப்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம சிலபஸ்ல இருந்தா கேட்பாங்க. இதுல மேக்ஸ்ல இருந்து கேட்கற மார்க் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 20 marks. அப்புறம் சயின்ஸோட மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 40, அப்புறம் சோசியல் வந்து 40. சாட் பேப்பரோடைய போர்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸ், அதாங்க சாட் பேப்பரோட போர்ஷன். அதாவது 9th ஸ்டாண்டர்ட் புக்ஸும் அப்புறம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் டிசம்பர் வரைக்கும் நடத்தின போர்ஷன்ஸ், அதான் நம்ம புக்ல இருக்கிற சிலபஸ் தமிழ்நாடு சிலபஸ் புக் பாத்தீங்கன்னா அதாங்க சாட் பேப்பர்ல கேக்குறாங்க கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் இதுல இந்த NTSE எக்ஸாம் பாத்தீங்கன்னா Stage 1, Stage 2 ரெண்டு ஸ்டேஜ் இது. அதுல ஸ்டேஜ் ஒன் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்து 400 members இந்தியாவில ஸ்டேஜ் டூக்கு செலக்ட் ஆவாங்க. அப்ப ஸ்டேஜ் ஒன்ல நெகட்டிவ் மார்க்ஸ் கிடையாது, ஆனா ஸ்டேஜ் டூ எக்ஸாம்ல நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் ஆஃப் NTSE எக்ஸாமினேஷன், இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 8 இயர்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதாவது 11th 12th இருந்து காலேஜ் முடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், கவர்மெண்ட் கிட்ட இருந்தா கிடைக்குது. இந்த எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா 8 languagesல எழுதுறான். ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பேப்பர் பாத்தீங்கன்னா 8 languagesல எழுதுறான். ஆனா செகண்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து வெறும் ஹிந்தி இல்லைன்னா இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜ்ல மட்டும் தான் எழுத முடியும். இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ற கைட்ஸ் எல்லாம் மெட்டீரியல்ஸ் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல PDF ஃபார்ம்ல கொடுத்துக்கிறேன். அந்த வெப்சைட்ல போய் நீங்க போய் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், யார் யாரெல்லாம் NTSE எக்ஸாம் எழுத போறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிஷோர். பை பை.